360 இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து நம்ம கார்த்திகை மாதம் பிறக்க போது நம்ம ஐயப்ப சுவாமி வந்து நம்மளே வந்து செய்து வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டோம். அதனால ஐயப்பனை செய்யறதுக்காக இப்படி நார்ல கட்டி நூல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ வந்து ஐயப்பனை செய்யறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம இந்த ஏற்கனவே நம்ம வாராகி அம்மன் செய்கிற வீடியோலாம் இதே மாதிரி பார்த்துருப்போம். அதே மெத்தடு தான் இதுவும். இது மாதிரி நம்ம நார்ல கட்டிட்டு நூலில் வந்து எந்த அளவு வேணுமோ கட்டிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டா பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கடையில் கேட்டிங்கன்னா கிடைக்கும். அது வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். தண்ணியில் தான் குழச்சி நம்ம அப்ளை பண்ணுறோம். நீங்கள் சாதாரணமாகவே பண்ணுங்கள். நம்ம சேனல்லேயே இதே மாதிரி வாராகி அம்மன் செய்கிற வீடியோலாம் இருக்குது. அந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு அதே மாதிரி பண்ணலாம். அதனால தான் வந்து இப்போ இந்த கயிறு கட்டுறது, இந்த நார் எப்படி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து தனியாக இதில் கொடுக்கல. ஏன்னா அந்த வீடியோ லிங்க்கும் இருக்கும், நீங்கள் நம்ம சேனலில் போய் பாருங்கள். வாராகி அம்மன் செய்வது அப்படின்னு போட்டிருக்கேன். இப்போ வந்து ஐயப்பன் நம்ம செய்துட்ருக்கோம். இப்போ பிளாஸ்டர் பாரிஸ் வந்து அப்ளை பண்ணுறோம். கையெல்லாம் உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணும், பாதம் வந்து இங்கே வைக்காமல் இருக்குது, கால் வைக்காமல் இருக்கு இல்லையா, கால் வந்து நம்ம சந்தனத்திலே வச்சுக்கலாம். இந்த இடத்துல காமிக்கிறோன்னே இங்கே வந்து சந்தனத்திலே எப்படி செய்யுது அதெல்லாம் நீங்கள் ஒன் பை ஒன் பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம பிளாஸ்டர் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடைகளில் கிடைக்கும், ஹார்ட்வேர்ஸ் கடையில், அதில் போயிட்டு வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கொம்பு நான் கட்டியிருக்கேன், இது எதுக்குன்னா சாமிக்கு வந்து பூ மாலைலாம் போடுறதுக்காக கட்டியிருக்கேன். இதை மாதிரி நீங்களும் செய்து வச்சுட்டு ரெடி பண்ணுங்கள். இப்போ வந்து பிளாஸ்டர் பாரிஸ் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். இது வந்து கொஞ்சம் காயணும், காயறதுக்காக நம்ம விட்டுருக்கோம். நான் வந்து ஒரு நாள் வந்து காய விட்டுருந்தேன். நீங்களும் அது மாதிரி உங்களுக்கு ஒரு நாள் கொஞ்சம் காஞ்சதுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் காஞ்சதுக்கப்புறம் நம்ம சந்தனம் அப்ளை பண்ணலாம். இப்போ பார்க்கும்போது இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபினிஷ் பண்ணாததுனால. இந்த கொம்பு வந்து நான் எதுக்கு வச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டேன், அதில் பிளாஸ்டர் பாரிஸ் போடாதீங்க. இது வந்து பூ மாலைலாம் போடுறதுக்காக அதில் ஏற்கனவே வச்சு நான் உள்ளே சேர்த்துருக்கேன். மேலேயும் வந்து பூ மாலை போடுறதுக்கு தான் அந்த மேலே அந்த பிச்சு நீட்டிப்போம். ஆனால் அது தெரியாது. நீங்கள் இப்போ பிளாஸ்டர் பாரிஸ் போடும்போது ஃபுல்லாக நீங்கள் தண்ணியில் குழைச்சிட்டு அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம இங்கே கைகள்லாம் விறகுகள்லாம் போடுவோம். இந்த சைடு வந்து சின்ன பிரி வரும். அப்போ வந்து இந்த சைடு வந்து கை பார்த்தீங்கன்னா யோக நிலையில் இருக்கும். கால் போடணும். இது எல்லாமே வந்து நம்ம இதை பண்ண போகிறோம். இது வந்து நீங்கள் நல்லா தட்டினே காஞ்சிருக்கு, அதுக்காக நம்ம தட்டி காமிச்சேன். இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் காயிற அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு பண்ணுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சந்தனத்தை வந்து பன்னீர் ஊற்றி பிசைஞ்சிருக்கேன். சந்தனம் வந்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பதத்துக்கு பிசைஞ்சிட்டு இப்போ நம்ம பிளாஸ்டர் பாரிஸ் வந்து இப்போ நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு போடும்போது கொஞ்சம் தண்ணி மட்டும் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ ரொம்ப தண்ணி சேர்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே விழுந்துடும். அதனால் தண்ணி கொஞ்சம் எந்த அளவுக்கு தேவையோ பதமாக பார்த்துட்டு பாருங்கள். அது மேலே பூசுகிற மாதிரி இருக்கணும் நமக்கு. அதனால் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி சேர்த்தேன். இப்போ வந்து சந்தனத்தை வந்து முகத்துக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இங்கே பாருங்கள் கீழெல்லாம் நான் போட்டுட்டேன், கால் கைக்கெல்லாம் போட்டுட்டேன். இப்போ வந்து முகத்துக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு எந்த மாதிரி முகம் வேணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா பண்ணிவிட்டு நம்ம சந்தனத்தை அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து சந்தனம் வந்து நான் ஃபுல்லாக அப்ளை பண்ணியிருக்கேன். மேலே முகத்துக்கும் தலைக்கும் தேவையான அளவுக்கு என்ன வேணுமோ அதை வந்து நான் பிரித்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து இங்கே கைகள் மேலே வந்து கேப் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா. இந்த கேப் எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு மாலைலாம் போடலாம், அதுக்காக கொடுத்துருக்கேன். மணி கட்டுற மாதிரி கழுத்தில் அதுக்கு. இப்போ வந்து கண்ணு பகுதிக்கு மேலே இருக்கக்கூடிய புருவம் பகுதி போட்டுட்ருக்கேன். இந்த புருவம் போடும்போது நெத்தியோட அளவையும் சரி பண்ணிவிட்டு நம்ம இதே மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். புருவத்தை முதல்ல போட்டுட்டு அப்ளை பண்ணுங்கள். இப்போது கண்ணுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கண் எந்த அளவுக்கு போட போகிறோம் அது போட்டாச்சு. மூக்கு பாருங்கள் இதே மாதிரி போட்டிருக்கேன். போட்டு இந்த மாதிரி நீங்களும் வந்து மூக்கு வந்து இந்த மாதிரி பால் மாதிரி உருட்டி போடுங்க. அதே மாதிரி வாயும் அப்ளை பண்ணியிருக்கேன் சந்தனத்தில். இப்போ விரல் எல்லாம் வந்து இது மாதிரி உருட்டி 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 நீங்கள் இது மாதிரி முதல்ல விரலை வந்து நீங்கள் ஒரு ஐடியா பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம பெயிண்டிங் கொடுக்கும்போது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டால் அழகாக வந்துடும். இப்போ நான் பாருங்கள் விரல்கள் எத்தனை வேணும், அஞ்சு விரல்களுக்கு கரெக்டாக அது மாதிரி போட்டுட்டு அப்புறம் தான் நம்ம வந்து கொஞ்சம் ஷைனிங் கொடுக்கணும். அப்போ ஷைனிங் கொடுக்கும்போது இன்னும் நல்லாயிடும். இப்போ பாருங்கள் முகத்தில் வந்து அந்த கண்ணுக்கான ஒரு அமைப்பு அழகாக வந்துருச்சு, மூக்கு வந்துருச்சு, உதடுலாம் அழகாக வந்துருச்சு. இது பாருங்கள் விரலும் வந்து எந்த அளவுக்கு போட்டுருக்கும் இதை மாதிரி போடணும். இப்போது இந்த பக்கம் சின்முத்திரை வரும் இல்லையா சுவாமி ஐயப்பனுக்கு, அதனால் இப்போ சின்முத்திரைக்கான அளவு வந்து நம்ம அதே மாதிரி விரல்களை எடுத்து போட்டுட்ருக்கோம். இந்த பக்கம் முடிச்சாச்சு. இப்போ இந்த விரல்களையும் இந்த மாதிரி கீழே இருக்க மாதிரி மடித்து விடணும். அது மாதிரி போட்டுட்டு நம்ம அந்த நகம் வரலையே அந்த இடத்த அழித்து விட்டால் விரலோட கீழ் பகுதியும் கிளியராக தெரியாதுக்கும். அந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஷைனிங் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி தொட்டுக்கிட்டு ஷைனிங் வந்து விரலில் எப்படி இருக்கணும், முகத்தில் எப்படி இருக்கணும், அந்த மாதிரி லைட்டாக வந்து தண்ணி தொட்டு தண்ணி தொட்டு இப்போ பாருங்கள் கைக்கு வந்து நான் ஷைனிங் கொடுக்குறேன். கையோட உள்ளங்கை பகுதிக்கு ஒரு கத்தி ஒன்று வச்சுக்கோங்க. அப்படி இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம விடும்பொழுது உங்களுக்கு ஈஸியாக வந்து விரல்கள்லாம் தனித்தனியாக தெரியும். அதுக்கு வந்து நீங்கள் ஒரு கத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு அது மாதிரி சின்னதாக வேறு ஏதாவது இருந்ததுனாலும் அதை வச்சுக்கோங்க. நான் வந்து கத்தி யூஸ் பண்ணியிருக்கேன். இல்லை உங்களுக்கு ஸ்பூன் வந்து கம்ஃபர்டபுளாக இருந்தால் ஸ்பூன் கூட நீங்கள் வச்சுக்கலாம். அது மாதிரி வச்சு விரல்களை பிரித்து விட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும்.
இப்போ வந்து பாருங்க, இந்த மாதிரி சந்தனம் உருட்டி வச்சிருக்க பாத்தீங்களா, மொத்தம் வந்து 10 நம்பர் உருட்டி இருக்கேன். இப்ப பாருங்க, இது கட்ட விரலுக்கு பெருசு எடுத்தாச்சு, அதுக்கு அடுத்த விரலுக்கு, இது அதுக்கு அடுத்த விரலுக்கு, இது அதுக்கு அடுத்த விரலுக்குன்னு ஒரு ஒரு விரலுமே பாதத்துல நம்ம அழகா செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்க கட்ட விரல், இதே மாதிரி மற்ற விரல்கள் எல்லாத்தையும் இதே மாதிரி 1 by 1 நம்ம செட் பண்ணி இப்ப பாருங்க ரொம்ப எவ்வளவு ஈஸியா பாருங்க பாதம் வந்து நம்மளுக்கு கிடச்சிச்சு. இப்போ அதை கொஞ்சம் நம்மளே அழித்து விட்டுட்டே வந்தோம் அப்படின்னா பாதத்தோட முழு அமைப்பு கிடச்சிடும். அந்த சந்தனத்தோடு இதை சேர்த்து நம்ம இது பண்ண மெச்சு பண்ணும்போது அழகாக வந்து பாதம் கிளியராக கிடச்சிடும். இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தனம் அப்ளை பண்ணுற வேலை வந்து முடிஞ்சிருக்கு. இப்போ வந்து நம்ம அதுக்கடுத்து பெயிண்டிங் பண்ண போகிறோம். இப்போயே வந்து ஐயப்பன் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு, ரொம்ப அழகாக வந்திருக்காரு 2 வருஷம் ஐயப்பன் செய்யறது. இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங், நான் வந்து ஏற்கனவே உங்களுக்கு பெயிண்டிங் மற்ற வீடியோஸில் காமிச்சிருக்கேன். இது வந்து நமக்கு நார்மல் வாட்டர் பெயிண்டை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ப்ரஷ் உங்களுக்கு எந்த மாதிரி ப்ரெஷ்ஷு தேவைப்படுதோ, சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் இருக்கிறது, முடிஞ்ச வரைக்கும் சின்ன ப்ரெஷ் யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போடுறதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ நான் வந்து எல்லோ கலர் பெயிண்ட் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டுருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பெயிண்டிங் வந்து ஒவ்வொரு கலர் கேட்டமே இப்போ நான் மாற்றி அப்ளை பண்ணுவோம். இப்போ வந்து பெயிண்டிங் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ முடிச்சுட்டேன், பிளாக் கீழே வந்து ப்ளூ கலர் கொடுத்துட்டேன். இப்போ இந்த மாதிரி கோல்டன் ஃபாயில் வந்து கட் பண்ணி நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம வாராகி அம்மன் செய்கிறதுல 1 by 1 பண்ணுறதே நான் ஃபுல்லாக கொடுத்துருப்பேன். அதுலேயும் பாருங்கள் எல்லாம் ஒரே மாதிரி தான். இப்போ இதில் பேப்பர் வந்து இது மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இந்த பெயிண்டிங் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து கிடச்சிது, அதெல்லாம் வந்து மேலே பார்த்திங்கன்னா கழுத்தில் வந்து செயின் மாதிரி நான் அதில் வந்து கம் போட்டு ஒட்டியிருக்கேன். கம் அப்ளை பண்ணிட்டு மேலே ஒட்டியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டுட்டு கையில் மோதிரங்கள் போட்டிருக்கேன். இந்த மாதிரி மணி வந்து கோர்த்துட்டு அதுக்குள்ளேயே வந்து ஒரு பெல் வந்து மணிகண்டன்றதுனால மணி போட்டிருக்கேன். காதில் பாருங்கள் அழகாக கம்பல் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போது அலங்காரத்துக்கு ஐயப்பன் ரெடி. இப்போ நம்ம ஒரு வழியாக ஐயப்பனை செய்துட்டு இங்கே பாருங்கள் இந்த மாதிரி ஒரு ஐயப்பனுடைய ஒரு மாடல் பண்ணியிருக்கோம். இதில் 18 படிகள் வச்சுருக்கோம். கீழே வந்து விளக்குகள்லாம் ஏற்றி இன்றைக்கி கார்த்திகை மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கி அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தத்தில் ஐயப்பனுக்கு பூஜைகள்லாம் நடந்திருக்கு. இந்த பாருங்கள் இதை மாதிரி நம்ம கையினாலேயே ஐயப்பனை செய்து வைத்து நம்ம வழிபாடு பண்ணும்போது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பகவான் ஐயப்பன் பாருங்கள் எவ்வளோ அழகாக சிரிச்சுட்டு ஆனந்த ரூபனாக இருக்கார். அதனால் நீங்களும் இது மாதிரியாகவே ஐயப்ப சுவாமியோடைய சிலையை செய்யணுங்கிற விருப்பத்துக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அதனால் நீங்களும் ஐயப்பனை செய்து வழிபாடு பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். புதுசாக நம்ம சேனலை பார்க்குற சொந்தங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. மீண்டும் ஒரு ஆன்மீக பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம். ஓம் சுவாமியே சரணமய்யப்பா.